ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஊலி ஸ்டேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். யூஎல்ஐ ஸ்பெல் பண்ணிடுறேன், ஏன்னா எனக்கே ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. யூஎல்ஐ ஊலி ஸ்டேர்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ஊலி ஸ்டேர்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஊலின்ற ஒரு மனுஷர் இருந்திருக்காரு ஹாமில்டன்ன்ற சிட்டியில், இங்கே கேனடாவில். ஊலி யூஎல்ஐ அப்படின்ற ஒரு பர்சன் இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு ஸ்டீல் கம்பெனி ஓனர், ஓகேங்களா. அவர் வந்து 70s ரிட்டையர் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், இது ஆக்சுவலாக ஹாமில்டன் வந்து ஒரு மவுண்டன் மேலே இருக்க சிட்டி, மோஸ்ட் ஆஃப் மவுண்டன்ஸ் அண்ட் பிளெயின்ஸ்லேயும் இருக்குது. ஸோ ஒரு சின்ன மவுண்டன் மாதிரி இருக்கும் இந்த சிட்டி. ஸோ இந்த மவுண்டனுக்கும் கீழே இருக்க பிளெயின்ஸ்க்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. என்னென்னா, ஹேண்ட் கிராஃப்டட் ஸ்டேர்ஸ் பண்ணியிருக்காரு. லைக் லிட்ரலாக 305 ஸ்டோன்ஸ் வச்சு, நேச்சுரல் ஸ்டோன்ஸ் வச்சு, கையாலேயே 305 படிக்கட்டு செஞ்சுருக்காரு மவுண்டன் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே ஆளாக. அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். எல்லாருமே இந்த மாதிரி பண்ணலாம், பட் நிறைய ஆளுங்க பில்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸ்டேஸ்லாம் பில்ட் பண்ணால். இப்போ கவர்மெண்ட்டே இந்த இடத்துல வந்து ஒரு 5 ஸ்டேர்ஸ் வச்சுருக்கு மேல் சிட்டிலேருந்து கீழ் சிட்டி கனெக்ட் பண்ணுறதுக்கு. பட் தென் இவர் வந்து ஒரே ஆளாக இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு. இட்டுக்கும் நியர்லி 5 இயர்ஸ் டு டூ திஸ். ஆக்சுவலாக 5 வருஷம் ஆயிருக்கு அவருக்கு இதை பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நானும் அதை எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் தான் வந்திருக்கேன். வாங்க போய் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஓகேங்க, ஆக்சுவலாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா போர்டு இருக்குல்ல, ஊலி ஸ்டேர்ஸ். ரொம்பலாம் பெருசாக இருந்த ஒரு டூரிசம் ஸ்பாட் அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிக்காமல், ரொம்ப சிம்பிளாக ஊலி ஸ்டேர்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன போர்டு போட்டு, கீழே வந்து COVID-19 ரெஸ்ட்ரிக்ஷனுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாத்தையும் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இது போய் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் அந்த ஸ்டெப்ஸுக்கு. முன்னாடியே ஒரு சின்ன காஷன் கொடுத்துருக்காங்க, அது என்னன்றதை பார்த்துடலாம். யூஸ் இஸ் அட்வென்ச்சர் ஸ்டெப்ஸ் அட்யூ மென்ஷன் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக ஒரு ப்ராப்பர் ஃபினிஷ் இல்லாமல் தான் இருக்குது. ஒரு அட்வென்ச்சரஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பிகாஸ் ரொம்ப நேரோவாக ஸ்டீப்பாக இருக்குது ஸ்டேர்ஸு. நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, ஒரு ஸ்டெப் கூட ப்ராப்பராக ஃபினிஷ் ஆகல அண்ட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது சில ஸ்டெப்ஸ்லாம். ஸோ கீழே விழுந்தால் கூட கண்டிப்பாக செம்மடிப்படும். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிட் அவுட் மாதிரி வச்சுருக்காங்க ஒரு சூப்பரான வியூக்காக. பக்கம் ஒரு சின்ன பெஞ்ச் மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. உட்கார்ந்து ஒரு நல்ல ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி ஸ்டேஸ் இறங்கிட்டவங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சின்ன ட்ரெயில் ரோட் மாதிரி கனெக்ட் ஆகுது. இது மோஸ்ட்டாக சைக்கிளிங் அண்ட் வாக்கிங் பர்பஸஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க இந்த பர்டிகுலர் ரோடு. இதை அப்படியே இந்த மவுண்டனை சுற்றி கனெக்ட் ஆகும் இந்த ரோடு. அண்ட் இன்னும் அதர் ஹாஃப் இருக்குது, லைக் ஒன் மோர் செட் ஆஃப் ஸ்டேர்ஸ் இருக்குது கீழே கரெக்டாக பாட்டம் ஆஃப் த சிட்டிக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு. அண்ட் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய சிட் அவுட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க சின்ன பெஞ்சஸ் யூஸ் பண்ணி. அண்ட் நீங்கள் வர வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச வரைக்கும் இருந்த ரிசோர்ஸஸ் வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக க்ரியேட் பண்ணியிருக்காரு இந்த ஒரு ரூட்டை. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம்தாங்க. லிமிட்டட் ரிசோர்ஸை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது, அதுவும் ஒரே ஆளா அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. கண்டிப்பாக அவரை வந்து இந்த ஒர்க்காக அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். இப்போ நம்ம செகண்ட் செட் ஆஃப் ஸ்டேர்ஸ் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இது ஆக்சுவலாக நேராக பாடம் ஆஃப் த சிட்டிக்கு தான் போய்ட்டு ரீச் பண்ணோம்னு நினைக்கிறேன். இதுவும் ஆக்சுவலாக ரொம்ப ஸ்டீப்பாகவே இருக்குது. ஃபைனலாக ஒரு வழியாக கீழே ரீச் ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த எண்ட் ஆஃப் தி ட்ரெயில் வந்தாச்சு, இந்த ஸ்டேர்ஸ் இதோட முடியுது. அண்ட் இங்கேருந்து ஒரு சின்ன 200 meters பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்க பாத்வேயில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்டன்ட்டில் ரோடுக்கு கனெக்ட் ஆகிடுவீங்க டைரெக்டாக. ஸோ இதுதான் கம்ப்ளீட்டான ரூட்.
அண்ட் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கண்டிப்பாக மவுண்டெயின்லேருந்து கீழே வர்றதுக்கு ஒரு பெஸ்ட் ரூட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இறங்கும் போது ஈஸியாக இறங்கிட்டோங்க, திருப்பி ஏறும்போது கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். வீடியோவில் பார்த்தீங்கன்னா லிட்டலாக ஒரு 2 செகண்ட்ஸில் மேலே ஏறிட்ட மாதிரி தெரியும், பட் நான் ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ் கிளைம் பண்ணியிருக்கேன் மேலே. ஓகே கைஸ், இந்த ஹைக்கிங் ட்ரெயிலில் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு வழியாக கீழே இறங்கி மேலே ஏறிட்டோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, அருமையாக பண்ணியிருக்காரு. ஒரே ஆளாக பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு இந்த ஒரு ஹைக்கிங் ட்ரெயில். அண்ட் மோரோவர் நம்ம வீடியோ சேனலில் நிறைய அதர் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸும் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வீடியோஸும் இருக்கும். அண்ட் கோயிங் ஃபார்வர்டு இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளேசஸ், இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். அண்ட் மோர் ஓவர் கீழே இருக்க பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். அண்ட் யா, தட்ஸ் ஆல். ஹாவ் அ குட் டே. டேக் கேர். பபாய். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.